வணக்க மக்களே, சீதாப்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். என்னதான் சீதாப்பழம் பார்க்கறதுக்கு வெளியே கரடு முரடாக இருந்தாலும் அதோடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவும் இனிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்குது மக்களே. பழங்களிலே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீதாப்பழம் தான். சீதாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீதாப்பழத்தில் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே இணைஞ்சிருக்கிறதால உடனடியாக உங்களுடைய உடலுக்கு ஆற்றல் தரும். நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கும் போது சீதாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, இது எல்லாமே இருக்குது. புரதம், தாது பொருள், இனிப்பு, கொழுப்பு சத்து, இது எல்லாமே இருக்குது மக்களே. இது உங்களுடைய உடலில் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வலு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சீதாப்பழத்தில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்து என்னென்ன விதமான நோய்களை உங்களுக்கு குணப்படுத்துதுன்றதை பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் நமக்கு சரியாகிறதுக்கு சீதாப்பழம் சாப்பிடலாம். சீதாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஊக்குவிக்குது. இதனால் ரத்த அழுத்தம் நமக்கு சீராகும். இதய நோய் மற்றும் பக்கவாதத்துடைய அபாயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் ஹை பிபி, லோ பிளட் ப்ரெஷர் லோ பிபி, இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைவருமே சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ சீதாப்பழத்தில் அந்த நன்மைகள் இருக்கிறதால உங்களுடைய ரத்த அழுத்தம் சரியாகிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்க. செரிமானத்திற்கு உதவும் சீதாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீதாப்பழத்துடைய விழுதில் 5 கிராம் அளவுக்கு நார்சத்து இருக்கு. சீதாப்பழத்தில் நார்சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. மலச்சிக்கல் இருந்தாலும் குணப்படுத்துகிறதுக்கு சீதாப்பழத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். இது குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. ஸோ நல்ல பாக்டீரியாக்களை தான் மேம்படுத்துன்றதால நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் பயமும் இல்லாமல் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீதாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை கூட உங்களுக்கு குணப்படுத்திடும். ஸோ உங்களுக்கு இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி ஆரோக்கியமான செரிமானம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்க. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீதாப்பழம் மக்களே. ஸோ உங்களை ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணிடும். சீதாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை இயற்கையிலிருந்தே கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க வைக்கக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு நமக்கு விட்டமின் B6 வந்து தேவைப்படுது. ஸோ இந்த விட்டமின் B6 வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சீதாப்பழத்தில் தான் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய மன அழுத்தத்தை நம்ம குறைக்கலாம். இந்த விட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. அதாவது விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்து ஆய்வு ஒன்று செஞ்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விட்டமின் B6 குறைபாடு ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மனச்சோர்வு அதை இன்னும் இரட்டிப்பாக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ விட்டமின் நம்ம அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயம் குறைக்கப்படும். அதுக்கு சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இருக்கு, ரிலீஃப் அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா விட்டமின் B6 கிடைக்கிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்க. உடல் எடையை அதிகரிக்க நீங்கள் சீதாப்பழத்தை கண்ட்ரோலாக எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் உடல் எடையை எப்படி குறைக்கிறீங்களோ அதே போலவே ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை எப்படி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீதாப்பழம் உதவிகரமாக இருக்கும். இந்த சீதாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள் கொண்டிருக்கு. ஸோ சீதாப்பழத்துடன் நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக, இதுதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும், சீதாப்பழத்துடன் நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாகவே உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கப்படும். ஆஸ்துமாவுக்கு சரி செய்ய, ஆஸ்துமாவுக்கு நல்லது அப்படி சொல்ல போயிடும்னா ஆஸ்துமாவை சரி செய்கிறது இந்த சீதாப்பழம் மக்களே. சீதாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்க உதவும் சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் B6 சத்து. நுரைகள் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீதாப்பழம் நன்மை தரும். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே குணப்படுத்திடும். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து சீதாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் சீதாப்பழத்தை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்னும் கூட நீங்கள் நிறைய பேர் போய் கேட்டிங்கன்னா சீதாப்பழம் சாப்பிட்றது சளி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து தான். சீதாப்பழம் சளியை குறைக்குமே தவிர சளி பிடிக்க வைக்காது உங்களுக்கு. சீதாப்பழத்தை நீங்கள் குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியதாக கூட இருக்குது. ஸோ அதுக்காக கூட நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். குளிர் காய்ச்சலாம் உங்களுக்கு சீதாப்பழம் சாப்பிடும்போது குறைஞ்சு போயிடும். ஆஸ்துமா, காசநோய் கொண்டிருப்பவர்கள்லாம் தொடர்ந்து சீதாப்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய
மூச்சு சார்ந்த அந்த பிரச்சனைகள்லாம் குணமடைஞ்சிடும். ஆஸ்துமா, அதுக்கப்புறம் உங்களுடைய காசநோய் பிரச்சனைகள்லாம் குணமாடுறதுக்கும் வராமல் தரத்துக்கும் சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ சீத்தாப்பழத்தை சாப்பிடுங்க. எலும்பு பலமடையும். அப்புறம் பெண்களுக்கு ஏற்றது குறிப்பாக இந்த சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்துக்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு பற்கள் பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் அவங்களுடைய தசைகளை அவங்க வலிமையடைய வச்சுக்கலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. பொதுவாகவே சீத்தாப்பழம் ஆண்கள் பெண்கள் அப்படி எல்லாருக்குமே மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ மூளை சார்ந்த நரம்புகளை ரொம்பவே ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே மூளையினுடைய செயல்திறனை அதிகரித்து சிந்தனை நிலையை தெளிவு பெறுவதற்கு நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். கண் பார்வையை மேம்படுத்தும் சீத்தாப்பழம். ஸோ உங்களுக்கு கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் இருக்கு, கண் பார்வை மங்கலாக தெரியுது அப்படின்னா கூட அதை சரி பண்ணிக்க நீங்கள் கண் பார்வையை மேம்படுத்துவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய்க்கு நல்லதா? ஸோ நான் சுகர் பேஷண்டாக இருக்கேன், சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க, அதை பற்றி பார்த்தலாம். நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது குறித்த பலருக்கும் சந்தேகம் வந்து இருக்கு. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் இது ரெண்டுத்தையுமே கொண்டிருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீத்தாப்பழம் கிளைசமிக் குறியீடு 54 தான் கொண்டிருக்கு, அதாவது லோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல பழம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீரிழிவு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் உணவு, அதாவது 55 அல்லது அதுக்கும் குறைவான இருக்கக்கூடிய உணவுகளை பரிந்துரைச்சு சாப்பிட்லாம். ஸோ நமக்கு சீத்தாப்பழம் சாப்பிட்லாம். சீத்தாப்பழத்தில் லோ கிளைசமிக் குறியீடு 54 தான் கிளைசமிக் குறியீடு வந்து சீத்தாப்பழத்துக்கு இருக்குது. கிளைசமிக் குறியீடுனா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய பிளட்டில் அது எந்த அளவுக்கு சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து சொல்கிறது தான் கிளைசமிக் குறியீடு. ஸோ சீத்தாப்பழம் 54 சொல்லக்கூடிய லோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதால தாராளமாக நீரிழிவு நோயாளிகள் உங்களுடைய மருத்துவ ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு பிளட்டில் சுகருடைய அளவு செக் பண்ணிவிட்டு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் சீத்தாப்பழத்தில் நார்சத்து இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்றதால இது உங்களை ரத்த சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீரிழிவு இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிகம் பிரியம் கொண்டு இருக்கீங்க, நான் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுட்டு பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சீத்தாப்பழம் நம்மளுடைய ரத்தத்தை விருத்தி செய்யும் மக்களே. ஸோ ரத்தம் நமக்கு தடவில்லாமல் ஓடுவதற்கு ரத்தத்தை விருத்தி செய்யறதுக்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக ரத்த சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகை நோயை கூட நம்ம குணப்படுத்திக்கலாம். சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ் கணிசமான அளவில் இருக்கிறதால இது உங்களுடைய உடல் சோர்வு அகற்றி உங்களுக்கு உடனடியாக எனர்ஜி சுறுசுறுப்பு வந்து ஏற்படுத்தும். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு இருக்குதுங்க மக்களே. ஸோ நினைவாற்றலை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. சீத்தாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால இது நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நமக்கு உடல்நல பயனை அளிக்குது, இதனால மாரடைப்பு ஏற்படாமல் நாம நம்மளை பாதுகாத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து வளமான அளவில் இருக்கு. இந்த சத்து மூச்சு குழாய் அழற்சியை குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையை அண்டாமல் நம்மளை பாதுகாக்கும். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இதனால தான் கண் பார்வையை சீத்தாப்பழம் உங்களுக்கு பாதுகாக்கும். மாரடைப்பு ஏற்படுவது தடுக்க சீத்தாப்பழம் மிகச்சிறந்த மருந்து. சீத்தாப்பழத்துடைய வெளித்தோற்றம் முன்னாடி சொன்ன மாதிரி என்னதான் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக கரடுமுரடாக இருந்தாலும் சீதாப்பழத்துடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதை பகுதி மிகவும் இனிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையும் கொண்டிருக்கும். சீதாப்பழத்தை நீங்கள் ஜூஸாக கூட குடிக்கலாம் மக்களே. ஸோ சீதாப்பழ ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்ம வறட்சி உங்களுக்கு நீங்கி உங்களுடைய சர்மம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இயல்பு நிலைக்கு போயிடும். சீதாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதுல சளி பிடிக்காது சீதாப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது. சீதாப்பழத்தோட சேர்த்து மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் உங்களுக்கு சேராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். சீதாப்பழத்தோட நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சீதாப்பழத்தோட நீங்கள் சிறிது வெள்ளை பூண்டை வச்சு மையை அரைச்சி தேமல் மீது பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேமல் மறையும். சீத்தாப்பழ ஜூஸோட நீங்கள் திராட்சைப்பழ ஜூஸ் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ சீத்தாப்பழம் இவ்வளவு மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கிறதால சீத்தாப்பழத்தை நீங்கள் சீசன் இப்போ தான் சீத்தாப்பழத்தோட சீசன் இருக்குது. ஸோ சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளை பெற்றும் நீங்களும் ஆரோக்கியமாக்கிறீங்க. நன்றி மக்களே.